அடுத்து பார்க்கக்கூடியது செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். ஆல் திஸ் வில் கம் அண்டர் டூ மார்க் கொஸ்டின். இது வெரி ஈஸி சம் ஒன்லி. என்ன கொடுத்திருக்கேன், ரேஞ்ச் கொடுத்திருக்கேன். வி நோ ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ரேஞ்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 59 ஈக்குவல் டு எல் தெரியாது, மைனஸ் எஸ் வந்து 12. அப்ப இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். ஸோ 59 பிளஸ் 12 ஈக்குவல் டு எல். ஸோ இப்ப யார் இருக்கு, So 71. So what is the answer for L? L equal to 71. This is the answer. We check the answer for this. L equal to 71. Next also, for the range equal to L. This is not explained by one. That's all I am saying. So range equal to L minus L. Range equal to L. This is the first question. Over. Range equal to 0.46. அதற்கு அதாவது நம்பர் நேரம் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல் 3.84 மைனஸ் எஸ் வந்து தெரியாது. இந்த வேல்யூவை ஜஸ்ட் சப்ளீட் பண்றேன். இந்த இந்த பிளஸ் மைனஸ் எங்க மாத்தணுங்கிறது தெரிஞ்சுட்டா இது ஈஸியா இருக்கும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்த பிளஸ், இந்த பிளஸ் அந்த சைடு போனா மைனஸ். ஸோ மைனஸ்ல டைரக்டாவே ஃபார்முலா வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 3.84 மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ், இது அந்த பக்கம் போனா 0.46. ஸோ செப்பரேட் பண்ணிருந்தா 14 மைனஸ் 6 8, தென் 7 மைனஸ் 4 3, தென் 3. ஸோ எஸ் ஈக்குவல் டு 3.38. ஸோ த ஆன்சர் இஸ் 3.38 கேஜி. யூனிட் வந்து கேஜியும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் யூஆர் ஃபைண்டிங், இது ஜஸ்ட் வந்து இந்த மைனஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு வரது. நெக்ஸ்ட் இட் இஸ் ஏ நியூ ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் 20 அப்சர்வேஷன் இஸ் √5. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கு, அதுக்கு தமிழ்ல திட்ட விளக்கம். திட்ட விளக்கத்தினுடைய ஆன்சர் வந்து √5. ஈச் இஸ் மல்டிப்ளைடு பை 2. சப்போஸ் இப்போ இந்த 3, 8, 9, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்து, சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு அப்சர்வேஷனும் ஒவ்வொரு வேல்யூவும் 2 மல்டிப்ளை பண்ணா அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு. இந்த கொஸ்டின்ல இந்த 20 நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் வித் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் 20 அப்சர்வேஷன், 20 அப்சர்வேஷன். ஸோ அந்த 20 கொஸ்டின்ல எங்கேயும் வரக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் For this one. Then you have to find the variance also. விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு தமிழ்ல வந்து விளக்க வர்க்க சராசரி. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர். V equal to ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர். வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா V equal to ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்ன கண்டுபிடிச்சோம், 2 √5 ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணா 4, √5 ஸ்கொயர் பண்ணா, √5 ஸ்கொயர் பண்ணா 5, பிகாஸ் √5 இன்டூ √5 5. ஸோ 4 × 5 ஈக்குவல் டு 20. ஸோ த ஆன்சர் இஸ் 20 ஃபர்தர்.
So, the answer is 24. So, all this will come under 2 more questions. Thank you.